இலங்கையிலிருந்து அன்னார் இணைந்திருக்கின்றார். ஈழத்தின் இரண்டாம் தலைமுறை பெண்ணிய கவிஞர்களின் முக்கியமானவர். சொல்லாத செய்திகள் என்ற கவிதை தொகுப்பின் பெண் கவிஞர்களுக்கு பின்னர் உருவாகி வந்த பெண்ணிய கவிஞர்களின் தலைமுறையைச் சேர்ந்தவர். இவருடைய இரண்டு கவிதை தொகுதிகளை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்றது. அவரையும் இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அதாவது இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்ற இந்த கவிதை தொகுதி, இதனுடைய உருவாக்கம், அந்த கவிதைகளினுடைய தாக்கம், வலிகள் என்ற விடயங்கள் குறித்து நீங்கள் அதிலே எங்களுடைய கவிதைகள் இடம்பெற்றது, அல்லது அந்த நீங்களும் இந்த காலப்பகுதியினுடைய கவிஞர் என்ற வகையிலே அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? முக்கியமான ஒரு தொகுப்பை தான் குதிரை வழி அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்ற அந்த தொகுப்பில் எனது கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தொகுப்பை எனது பார்வையில் செல்வதென்றால் மிகவும் மதி நிறைந்த ஒரு தொகுப்பாக இருக்கிறது. முக்கியமான கவிஞர்கள் இதை அந்த நிகழ்வு தொகுப்பாக முழுமையாகவே சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது மரணத்தில் வாழ்வோம் என்ற ஒரு தொகுப்பு வந்த காலகட்டம் இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த காலகட்டம் வந்து 1985 ஆம் ஆண்டு. அதன் பிறகு இன்னொரு தொகுப்பு வந்தது மீசான் கட்டைகளின் மீன இடம் பாடல். இது வந்து 2002 வந்த ஒரு தொகுப்பு. நிறைய கவிஞர்கள் அதில் எழுதியிருந்தார்கள். இப்போது முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்ற ஒரு தொகுப்பு 2011 வந்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு காலமும் இந்த ஒவ்வொரு காலத்தின் நினைவும் பெரும் ஒரு மனதில ஒரு உருவாகிற ஒரு பெரிய துயர சுமையை தான் சுமந்து வந்ததாக நான் கருதுகிறேன். இதுல அதாவது இந்த துயர சுமையை சுமந்து வந்த இந்த தொகுப்புன்றதுல இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின் வந்த கவிதைகள், அந்த கவிதைகளோடு தொடர்படுகின்ற பொழுது அதனுடைய தாக்கம், அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு அந்த அந்த சூழலுக்குள் இருந்தவர்கள் அல்லது சூழலோடு சம்பந்தப்பட்டவர்கள், அதனுடைய தாக்கங்களை நேரடியாக உணர்ந்து கொண்டவர்கள் என்பதற்கு அப்பால் ஏனைய நாடுகளில், இந்தியாவில் அல்லது இலங்கையில் அப்படியாக இருந்தவர்கள், தென்பகுதியில் இருக்கிறவர்கள் என்பவர்கள் கூட அந்த வலியை உணர்ந்து எழுதுகின்ற ஒரு நிலை அந்த முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கிறது. அந்த 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 உணர்வு உங்களிடம் வந்திருக்கிறது. அந்த கவிதைகளை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். அவ்வாறு அது எவ்வாறு அந்த உணர்வு உங்களிடம் வந்தது? அந்த கவிதை அந்த காலத்திலேயே பதிய வேண்டும் என்ற அந்த நினைப்பு, அந்த உந்துதல் என்பதற்கான பின் சூழலை சொல்ல முடியுமா? ஒரு கவிஞன் என்பவன் அந்த ஒரு கவிதை எழுதுகிற பெண் என்று எடுத்துட்டோம்னா, உலகத்தில இருக்கிற மானுடர்களுக்கு எங்கே இருந்தாலும் அந்த மானுடர்களுக்கு நிகழ்ற அழிவும் துயரமும் அப்ப எங்களை பாதிக்கத்தான் செய்யும். அது அப்ப மிக பெரும் மானுட நியமிக்க கவிஞர் ஒரு ஆள் இருக்கிறார், மஹமூத் தர்விஷ். அவர் கூட்டம் வந்து நான் வந்து கூட இருந்தேன். அவர் சொல்றாரு, படைத்தலைவனுக்கும் கவிஞனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று தெரியுமா? படைத்தலைவன் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட எதிரிகளின் உடல்களை எண்ணிக்கொண்டிருப்பான். ஆனால் கவிஞனோ எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதை எண்ணிக்கொண்டிருப்பான். இறந்தவர்களிடையே பகைமை இருக்க முடியாது. எங்களுக்கு எதிரியாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது மரணம். இந்த உருவகம் மிக தெளிவானது. இரு தரப்பிலும் இறந்து போனவர்கள் எதிரிகளாக இருக்க மாட்டார்கள். இப்படித்தான் நான் சொல்றேன். நான் நினைக்கிறேன் எல்லா கவிஞர்களும் எல்லா கலைஞர்களுடைய உணர்வும் இருவாட்டம் இருக்க முடியும். மனித குலத்தின் மீதான துயரங்கள் பாதிக்காத இவர்தான் இந்த கலைஞர்களா இருக்க தகுதியானவர்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். இனம், மதம், நாடு, மொழி, இந்த வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம்தான் ஒரு கலைஞனான இல்லாத விஷயங்களால் தான் இந்த ஒரு கலைஞன் உருவாக்கப்படுறான். ஒரு பேரழிவுகள் நிகழும் நிலத்திலே பிறந்து கலைஞனின் ஆன்மா பரித வைக்கிறேன்னா அது இயற்கையான விஷயம் என்றுதான் நான் பாக்குறேன். அதுக்கு பாரபட்சம் இருக்காது. இப்ப குஜராத் அழிவன் தான் என்ன, முள்ளிவாய்க்கால் அழிவன் தான் என்ன, பலஸ்தீன் அழிவன் தான் என்ன, பாரபட்சம் மட்டும் துடிக்கிற ஆக்கள் தான் கலைஞர்கள். அந்த மானுட தன்மை வாய்ந்த படைப்பாளராக தான் நானும் இருக்கின்ற
ஒட்டுமொத்தமான மனித குலத்தை நேசிக்கிறதுக்கு இவருக்கும் எந்த அடையாளமும் தேவையில்லை. எந்த ஒரு அழுகையும் அப்ப நான் ஒரு மனுஷியா, ஒரு தாய்மை உள்ள ஒரு பெண்ணா, அந்த உணர்வோடதான் நான் பாக்குறேன். அதே உணர்வு இந்த கவிதையில வரணும்ங்கிறதான் நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக. அதுலேயும் உங்களிடம் சிறப்பாக கேட்க வேண்டிய கேள்வி, அதாவது இன்று நாங்கள் குட்டுரைவதியோடு உரையாடினோம், அடுத்ததாக பிரான்சிலே இருக்கிற வாசுதேவனோடு உரையாடப் போகின்றோம், தேவவிராவோடு உரையாடப் போகின்றோம். இவர்கள் புலம்பெயர்ந்து அல்லது நாட்டுக்கு வெளியில் வாழ்பவர்கள். ஆனால் இந்த முள்ளிவாய்க்காலும் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னும் என்ற ஒரு சூழல் இலங்கையிலே மிக மிக ஒரு ஒரு சிக்கலான ஒரு அவற்றை சொல்லி முடியாத ஒரு சூழலாக அங்கு இருக்கின்றது. அந்த சூழலுக்குள் இருந்து கொண்டு பல படைப்பாளிகள் மௌனித்திருக்கிறார்கள், பலர் பேச துணிந்தும் பேச மறுக்கிறார்கள். அந்த சூழல் அவர்களை அனுமதிப்பதில்லை. ஆனால் அவற்றையும் தாண்டி உங்களிடம் இருந்து இந்த உணர்வுகள் வருகிறது. அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? இந்த ஒரு விஷயத்தை நீங்க உணர்ந்ததுக்காகவே நான் உங்களுக்கு நன்றியும் நன்றி சொல்லணும். அது எனக்கு சந்தோஷம் அளிக்க ஒரு விஷயமாவும் ஆறுதலான ஒரு விஷயமாவும் இருக்கு. நிறைய விமர்சனங்கள், நிறைய எதிர்ப்புணர்வுகள். இப்ப நான் ஒரு முஸ்லீம் பெண்ணா இருந்து சாதாரணமாக கவிதை எழுதுற ஒரு விஷயத்துக்கு நிறைய விமர்சனங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெண். எல்லாரும் விமர்சிக்கிறாங்க என்று சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனம் எவ்வளவு அர்த்தமற்றதுங்கிறதெல்லாம் விளங்கிட்டு நாங்க கவிதை எழுதுறோம். எங்களுக்கு கவிதை எழுதும் போது ஒரு அடையாளம் வந்து அடையாளத்தை மனசுல உருவாக்கிட்டு ஒரு கவிதையும் எழுதுறதில்லை. எங்களுக்கு தேவை எங்களை அந்த உணர்வை நாங்க கவிதைகளா வெளிப்படுத்துறது. அந்த உணர்வுக்கு எவ்வளவு நீர்மையா இருக்கிறதுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். அப்ப இதுக்காக நிறைய விஷயங்களை நாங்க இழக்க வேண்டி, துன்பப்பட வேண்டி, வருந்த வேண்டிய நாம் இருக்கிறது ஒரு விஷயம். ஆனாலும் இந்த ஒரு சமூகத்துல நான் இருந்துட்டு இந்த விஷயத்த சாதிக்கிறதுங்கிறது வந்து என்னோட ஒரு எனக்கு துணியா வச்ச தலைவரால்தான் இது அதிகமா சாத்தியமாகுது. இந்த வார்த்தை எல்லா பெண்களும் சொல்லலாம், ஆனா நான் சொல்றதுக்கு எவ்வளவு உண்மை இருக்குங்கிறது என்னுடைய நண்பர்களுக்கு என்னோட பதவி நாட்களுக்கு நல்லா விளங்குவேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக நான் உண்மையில் ஆரம்பத்தில் உங்களை ஒரு கவிஞராகத்தான் இனம் காண வேண்டும் என்பதற்காக நான் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் பெண்மணி என்றதை அறிமுகப்படுத்த நான் விரும்பவில்லை. பொதுவாக ஊடகவியலாளராக இருந்தால் என்ன, கலைஞர்களாக இருந்தால் என்ன, இனத்துவ மொழி ரீதியான மத ரீதியான அடிப்படையில் நான் அதை சொல்ல விரும்பாதனால் அதை சொல்லவில்லை. நீங்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நீங்கள் அதை வெளிப்பாடாக அந்த உணர்வை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இங்கே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கூறியது போல சாதாரணமாக படைப்பாளிகளுக்கு ஒரு பக்க அடி இருக்கின்றது. ஆனால் உங்களை பொறுத்தவரையில் இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று, கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே வாழுகின்ற நீங்கள் அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான மறுப்பு என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் சார்ந்த சமூகம், நீங்கள் சார்ந்த வாழ்வு நிலை உங்களை அனுமதிப்பது என்பது இன்னொரு சிக்கலாக இருக்கின்றது. அதுவும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டும். எனவே அவற்றை நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள். ஆனால் இந்த இந்த வேறுபட்ட தளங்களை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்ளுகிறீர்கள்? இந்த இந்த நீங்கள் அதாவது வழிகளை சுமக்கின்ற பொழுது அந்த வழிகளை அழகாக வெளிக்கொண்டு வருகிறீர்கள். அந்த வழிகளை வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு பக்க எதிர்ப்பை மட்டும் நீங்கள் சந்திக்கவில்லை. ஒன்று, உங்கள் சமூகம் சார்ந்த எதிர்ப்பை ஒன்றை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். இரண்டாவது, பெண்ணென்ற வகையிலே அவற்றை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். மூன்றாவது, கருத்து சுதந்திரம், பொதுவான அரசியல் சூழல் என்பது அதை உங்களுக்கு அனுமதிப்பதற்கு மறுக்கின்றது. எனவே இவ்வாறான சூழல்களையும் எதிர்கொண்டு வருவது என்பது உண்மையில் படைப்பாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சூழல். அதை பற்றியும் சற்று விளக்க முடியுமா? ஆரம்பத்துல நான் முதல் தொகுப்பு கொண்டு வந்த நேரம் ஓவியம் வரையாத துறையினுடைய முதல் தொகுப்பு. அந்த தொகுப்பு மூன்றாவது மனிதன் பதிப்பதற்காக வந்தது. அந்த தொகுப்பை நான் எழுதி முடிக்கும் வரைக்கும் பெரிய இலக்கிய பரிச்சயங்கள், போதுமான இலக்கிய அறிவு
എനിക്ക് அந்த விஷயங்கள்ல தெளிவான ஒரு பார்வை எனக்கு இருக்கல. ஆனாலும் நான் என்னுடைய அந்த அன்றாட என்னுடைய விஷயங்களை நான் ஒவ்வொரு கவிதைகளா எழுதிட்டு வந்தேன். அந்த கவிதை எழுதுறதினூடாக நான் என்னுடைய தனிமையை அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடிட்டு இருந்தேன். அந்த ஆரம்பத்தில் அந்த தொகுப்பு வந்ததுக்கு பிறகு முதலாவது தொகுப்பு வந்ததுக்கு பிறகு இரண்டாவது தொகுப்பு நான் எழுதும் வரையும் எனக்கு போதுமான ஒரு பார்வை கிடைச்சது. அதுக்கு பிறகு நான் எனது திருமணத்துக்கு பிறகு நிறைய சுதந்திரம் இருந்தது எனக்கு. அது அதனூடாக அந்த சுதந்திரத்தினூடாக எனக்கு இருந்த அந்த பலத்தினூடாக நான் எனக்குரிய அந்த வாழ்வையும் எனக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தையும் நான் கொண்டாட தொடங்கினேன். அந்த கொண்டாட்டம் தான் எனது இரண்டாவது தொகுப்பு. அது எனக்கு கவிதை முகம் கணக்கு ஒரு வெளியீடா வந்தது. ஒரு முழுமையான ஒரு பெண்ணாகவும் ஒரு முழுமையான இயற்கை நிறைந்த ஒரு என்னுடைய இயற்கை நிறைந்த என்னுடைய கவிதை செழுமையை நான் கொண்டு வரதுக்காகவும் நான் தொடர்ந்து எழுதிட்டிருக்கிறேன். அதிகமான வழிகளை மட்டுமே நான் எழுதவில்லை. வழிகளை மட்டுமே நான் எழுதுவேன். நிறைய ஒரு காதல வாழ்வின் கொண்டாட்டங்களை இயற்கையான விஷயங்களை நிறைய எல்லா விஷயங்களையுமே நான் எழுதித்தான் வந்திருக்கிறேன். இதுக்கான இது வந்து என்னுடைய சமூகத்துல இவ்வளவு செய்யறதுக்கான ஒரு எதிர்வினையும் நான் சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறேன். ஆம், அதாவது பல விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் தொகுப்பினுடைய வெளிவருதலின் பின்பு நீங்கள் இவற்றை கவிதை இந்த இந்த உங்களுடைய இந்த தொகுப்பிலே உங்கள் கவிதை இடம்பெறுவதற்கு முன்னும் அதற்கு பின்னும் இது வெளிவந்ததன் பின்னும் இருக்கின்ற உணர்வு எவ்வாறு இருக்கின்றது? அதாவது நீங்கள் அதை எழுதுவதற்கு முன்பு ஒரு சில கவிதைகள் இனியவர்களுடைய படித்திருப்பீர்கள், உங்களுடைய கவிதை வெளிவந்திருக்கும், நீங்கள் எழுதியிருப்பீர்கள். ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் தொகுதி பல கவிஞர்களுடைய கவிதைகளை சுமந்து வந்திருக்கின்றது. எனவே அதனுடைய வெளிப்பாட்டின் பின்னால உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? இது ஒரு ஒரு வெறுமையான காலம். இந்த இந்த காலங்கள் அந்த வெறுமையைத்தான் நான் என்னுடைய கவிதையில அதை கொண்டு வந்திருப்பேன். அந்த தொகுப்பில் இந்த வெறுமை தான் இப்பவும் இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். எனக்கு ஞாபகம் இருந்தா நீங்க அதுல உங்களோட கவிதையில நீங்களாக உங்களோட வரிகளை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அந்த முள்ளிவாய்க்கால் தொகுதியில இடம்பெற்ற ஒரு சில கவிதைகளை அல்லது ஒரு சில வரிகளை அது உங்களை உங்களை பாதித்து நீங்க அந்த உணர்ந்து அந்த அந்த கவிதையிலே நீங்கள் எழுதியிருப்பீர்கள். ரெண்டு கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அதிலே உங்களை கூட பாதித்த கவிதை அல்லது நீங்கள் அதை எழுதுகின்ற பொழுது உங்களுடைய உணர்வு பல பல கோணங்களிலே உங்களுடைய உணர்வு தத்தளித்திருக்கும். அந்த அந்த பாதித்த அந்த வரிகள் இது எவையாக இருக்கும்? இந்த விஷயம் இந்த கவிதைகளை தொடர்பா விருத்தம் கொடுக்கிறது அல்லது அந்த கவிதைகளை விளங்கப்படுத்துறதுங்கிறது இவ்விடத்திலே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அந்த கவிதையை ஓரளவு வாசிக்கலாம். ஓகே, நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டாம். அந்த கவிதையை வாசித்து விடுங்க. வெளியேற்றம் என்ற ஒரு கவிதை இருக்கு, நான் வாசிக்கிறேன். அது என்னுடைய வரிகளில் என்னை தந்து முடிவதும் இல்லை, வெறுக்கவும் முடிவதில்லை. சொற்களின் சுழற்சி தீவிரத்தில் நினைவு ரயில் விரைந்து கடக்கையில் பாய்கின்றது என்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. கருணுச்சி பூ கிளி நத்தை குறித்த வார்த்தை தன்மைகள் மிகுதியான இறுக்கத்துடன் திகத்தின் உருக்குலையில் கதறும் பிராணி. இல்லையே, தற்கொலை பற்றியே யோசிக்கின்ற பைத்தியம். மலையின் நனைவதை விட்டுவிட்டேன். கசலின் மிருதுவான ஆலாபனை ஒன்றுடன் இணைந்து கிடந்ததே. கொதிநிலை விதிக்கப்பட்டிருக்கும் எரிமலை நெருப்பு உங்கள் முன் மனிதவர்த்திகளில் ஏற்றப்பட்டும் ஊதுபத்தியில் புகைய விடப்பட்டும் அவமானத்துக்குள்ளாவதன் சிக்கிரவரை நான். இதே கவிதையின் ஏதோ ஒரு வரியில் எங்கோ ஒரு சொல்லில் எல்லாவற்றிலும் எனது வெளியேற்றம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மற்ற கவிதை வந்து தூக்க மாத்திரைகள். அந்த கவிதையை நான் வாசிக்க தேவையில்லை நினைக்கிறேன்.
அது வாசிக்க தேவையில்லை. சரி, அந்த கவிதை எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் அதை ஒளிப்பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். அந்த கவிதையை நாங்கள் போடலாம் என்று நினைக்கின்றேன். ஆமனார், உண்மையில் இரவு நேரம் நீங்கள் மிக அதிகமான களைப்பை அடைந்திருப்பீர்கள். அருமையான ஒரு செவ்வி.